அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காலஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள்காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் சசம மகாயோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும். மீனம் பஞ்ச பூதங்களில் ஒன்றான நீரில் வசிக்கும் சமுத்திர ராஜனின் அடையாளமான மீனின் அடையாளம் கொண்ட மீனராசி நேர்களே, நீண்ட நெடிய தேகம் கொண்ட, நீதி நேர்மை தவறாத, சாஸ்திர சம்பிரதாயங்களில் விருப்பம் கொண்ட, மதப்பற்று அதிகம் உள்ள, உழைப்பை நம்பிய, பெண்ணாசை கொண்ட, உறவினர்கள் மீது அதிகம் பாசம் கொண்ட, தியாக மனப்பான்மை கொண்ட மீனராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 11 சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 பாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் முதல் 12ஆம் இடம் பெயர்ந்து பயந்தர உள்ளார். அவர் அங்கிருந்து 2, 6, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் வரும் 22/4/2023 முதல் 2ஆம் இடம் பெயர்ந்து
கடந்து அங்கிருந்து அவர் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் 8, 10, 2023 முதல் 1, 7 இடங்களுக்கு பெயர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம். உங்கள் உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை இப்போது உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனி ஆரம்பமாகிறது. ஆகவே பொருளாதாரத்தில் ஏற்படும் சிறு சறுக்கல்களால் மனதில் பலவிதமான குழப்பங்கள் நிலவும். இதன் பொருட்டு மனநிலையில் அவ்வப்போது வேறுபாடு தோன்றிக்கொண்டே இருக்கும். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு குரு ராகு அமர சனி பகவான் பார்வையிடுகிறார். பணம் எவ்வளவுதான் வந்தாலும் போகும் வழி மட்டும் தெரியாது. நீங்களும் நிறைய கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் கணக்கிற்கான விடை உங்களுக்கே தெரியாது. பொருளாதார ஞானம் அவசியம் தேவை. உங்கள் வாக்குஸ்தானத்தை பொறுத்தவரை தான் என்ற அகந்தையை விட்டுவிடவும். 4 பேருக்கு மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வெளிவருகின்ற சில வார்த்தைகள் சில சமயம் உங்களுக்கு ஆபத்தாக முடியும். குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் 2 குரு இருப்பதால் குடும்பம் சுமூகமாக செல்லும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் இனிதே நடந்தேறும். உங்களது தைரிய ஸ்தானத்தை பொறுத்தவரை தைரியம் என்ன விலை என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. யோகா, தியானம், ஆன்மீகம் போன்றவற்றில் ஈடுபட்டு தைரியத்தை கூட்டிக் கொள்ளவும். உங்களது சகோதர பாவத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரிடலாம். உங்களிடம் இருக்கும் சிறிய சுயநலத்தை விட்டு கொடுத்தால் சகோதர சகோதரி வகையில் அனுசரணையை எதிர்பார்க்க முடியும். இல்லை என்றால் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் முழுவதும் அவர்களால் தொந்தரவு ஏற்படும். உங்களது தாய் ஸ்தானத்தை பொறுத்தவரை தாயின் ஆயுள் தீர்க்கம் பெறும். தாயின் உடம்பில் கை கால் முட்டி சம்பந்தப்பட்ட இனங்களால் பிணிப்பீடைகள் ஏற்படும். தாய் மக்கள் உறவு முறை சீராக இருக்கும். தாயால் சில பேர் ஆதாயம் அடைவார்கள். வீடு மனையை பொறுத்தவரை சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும். அது சுப விரயமாக சென்றுவிடும். ஒரு சிலருக்கு புதிய மனை வாங்குவதற்கு யோகம் உருவாகும். உங்களது வண்டி வாகன ஸ்தானத்தை பொறுத்தவரை வாகனம் வாங்குவதற்கு போதிய காலம் அல்ல. வாகனங்களால் விரய செலவுகள் அதிகமாகும். வாகனங்களில் பயணம் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை கிரகங்களின் சூழ்நிலையால் பலம் குறைந்துள்ளது. ஆகவே குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து வரவும், புண்ணிய பலத்தை பெறுவீர்கள். உங்களது புத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு வரும் ராகு கேது பேச்சுக்கு பின் புத்திர பாக்கியம் உருவாகும். ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருப்பவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். உங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை உடல்நிலை நன்றாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மை நடைபெறும். உங்களது கடன் ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு குரு சனி ஆகிய இருவரின் பார்வை ஒருங்கே விழுகின்றது. 2 பலன்களே காணப்படுகிறது. ஒருபுறம் குருவால் கடன் ஏற்படும், மறுபுறம் சனியால் கடன் தீர்க்கப்படும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு சீரற்ற தன்மை காணப்படும். யோசித்து நிதானத்துடன் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ளவும். உங்கள் உடல்நிலையில் சளி, கண் மற்றும் தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். தக்க மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக் கொள்ளவும். உங்களது களத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பலம் மிகுந்து காணப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் காலமாகும். ஜாதகத்தில் திருமண தோஷம் இருப்பவர்கள் தக்க பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். ராகு கேதுக்களின் சஞ்சாரம் சரியில்லாத காரணத்தால் திருமணமான தம்பதிகளுக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வரும். அக்டோபர் மாதம் முதல் நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளதால் செவ்வாய் வெள்ளி தோறும் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வரவும். உங்கள் ஆயுள் பாவம் நன்றாக உள்ளது. உங்கள் சத்ரு பாவத்தை பொறுத்தவரை நீங்களே உங்களுக்கு எதிரி. நீங்கள் உங்களை திருத்திக் கொண்டால் உலகமே உங்கள் வசமாகும். முன்பின் யோசித்து நிதானத்துடன் நடக்கவும். உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் பார்வை விழுகின்றது. தந்தையாரின் ஆயுள் பாவம் நன்றாக இருக்கும். உடல்நிலையில் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்ய நேரிடும். ரத்தம், சதை, எலும்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிணி பீடைகளுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தை மக்கள் உறவு முறை சீராக இருக்காது. உங்கள் உயர்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை வெளியில் சென்று கல்வி கற்க முடியும். உள்ளூரில் இருந்து படிக்க முடியாது. அதற்கான வாய்ப்பும் கிடைக்காது. உங்களது ஜீவஸ்தானத்தை பொறுத்தவரை விவசாயத்துறையினருக்கு விளைச்சல் சுமாராகவும், மருத்துவத்துறையினருக்கு இருப்பிட மாற்றமும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு சுணக்கம் ஏற்படுதலும், சுய தொழில் புரிவோருக்கு அரசாங்க கடன் உதவியும்,
கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு காலத்தின் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பதும், அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றமும் கையூட்டு விஷயத்தில் எச்சரிக்கையும் தேவை. வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்காது. உங்களது லாபஸ்தானத்தை பொறுத்தவரை இப்போது லாபம் என்பது எட்டாக்கணிதான். வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும். சேமிப்பு என்பதற்கு இடம் இருக்காது. ஆகவே சேமிக்க வேண்டும் என்றால் கையில் இருப்பதை எதிலாவது நிலையானவற்றில் முதலீடுகளை செய்ய வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவாகவே இருக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி வரவும். உங்களது அயன சயனஸ்தானத்தை பொறுத்தவரை சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லை. உங்கள் ராசி அதிபதி குரு ஒருவரே உங்களுக்கு சாதகமாக உள்ளார். அவரை வைத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்தை சுகமாக செலவழிக்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகளை பொறுத்து உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவானின் அதி தேவதையான தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர தடைகள் நீங்கி சுபிட்சம் பெறலாம். பரிகாரங்கள்: திருநள்ளாறு, குச்சனூர், ஏரிக்குப்பம் ஊர்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், காளஹஸ்தியில் உள்ள ராகு கேதுகளுக்கு வழிபாடு செய்வதும், அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வதும், ஜீவசமாதுக்களை தரிசிப்பதும், நூல்களில் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்களாகும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 2, 9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.